பதிலுக்கு பதில் சரியா போச்சு. என்னங்க பண்றீங்க? பாத்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கேன். தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்படியில இருந்து சுரண்டி கொடுத்துருப்பீங்கள. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமாதான் இருக்கு, சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டல மடிச்சு கொடுத்தனுப்புங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்யே, என்ன அது? பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா, என்னடி விபூதி, நல்லா தான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருவாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு, போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருவாணிய காணப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்க. என்னப்பா திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. மொத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி, காசு வேணா குடுத்துறோம், திருகாணிய குடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க, அவருதான் உலகாருங்க. நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்ச. உதறி பாருங்கல்ல. என்னங்க ஜன்னல் மூட்டிங்க? தொடங்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது? ஏங்க, கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணு, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு, சரிதுங்களா? சேரலையே. இந்த அடி வந்து திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்த மேல வச்சிருந்த என் திருகாணிய காணவே. எப்படி சேரும் கண்ணு? மாணிக்கா, திருவாணிய குடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன். குடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய? நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுத்த? அதான பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு, வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்துருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணுமா கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு, செத்து போயிடுச்ச கிழவி, அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்ச, பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? வேலை பொம்பளைங்களை பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்ப ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா, என்னமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே இவங்கள என்ன பார்த்தா இருக்க? எவெல்லாம் டீல் போட்டு போறான் விட்டுறாரு.
வாங்க வாங்க கைய புடிச்சுங்க. சீக்கிரம் போடு. ஏன் கைய புடிச்சா? தூக்கி விடுப்பா. நீ இறங்கப்பா, உனக்கு எதுக்கு சிரமா? போப்பா, பார்த்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே, முந்திரி பருப்பு கேக்கல நான் ஸ்பெஷலிஸ்ட், அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தும் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவீச்சை காட்ட வேண்டாமா? காட்டுவோம் காட்டுவோம். அப்ப சொல்ல மறந்துட்டே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் அழுகியும் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க? அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளியே வேலைக்கிட்டு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, பார்த்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா நைனா, என்ன பண்ணினுக்குற? முந்திரி பருப்பு வறுக்க போறேன் நைனா. கண்ணு செவை செவன்னு பொன் முருளா வறுக்கணும், கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது அசுக்கு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும். எங்கயோ கவனத்தை வச்சுன்னு முந்திரி பருப்ப தீச்சிட்டியடா, இதனால கல்யாணமே நின்னு போடும. வெத்தல பாக்க எடுக்கிறதுங்க காட்டிய லங்கைய தாண்டிய, கொஞ்சம் பாக்கு கொடு. உனக்குமா நல்ல வேலை, நீ கல் துறைக்கு வரல, ஆத்துல கண்டி தண்ணிய தந்து விட்டுருந்தான், நீ ஈத்துன்னு வர்றதுக்குள்ள தண்ணி உன்னை ஈத்துன்னு போயிருக்கோம். இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது, அது சரி. கடை எங்கக்குது? சாயந்தரம் ஆனா நான் அல்லாடு போயிடுவேன். நீ அல்லாடவும் வேணா திண்டாடவும் வேணா, இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது. 6 மணி ஆகட்டும், கால் தானா போது பாரு, பின்னாலே வா. சரக்கு உண்டு, காரம் எந்த? சரி சரி. ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா, கம்முனு இருந்தா இப்படி ஏதாவது பேசுங்கப்பா. நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிடக்காரான். யோ, கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தயா பேசிட்டாரு, நீ இங்க வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, பறிச்சுக்கிட்டு இருக்குங்கிறியா? பாய முடியா? நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அது கெட்ட விஷயமாச்ச? ஆமா, அது சரி. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இந்த வருஷம் முடிச்சிடலாம் தான் பாக்குறேன். ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. பையன் என்ன பண்றான்? பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானா, 500 ரூபாய் கல்லா கட்டுறானா, 100 ரூபாய் மிச்சம் நிக்குதான். என்ன பரவாயில்ல, பையன் எப்படி இருக்கா? பையன் எப்படி இருக்கான்? பையனை இன்னும் பாக்கல, இனிமே தான் பாக்கணும். இனிமே தான் பாக்கணுமா? அப்ப தீரியமா இரு. அப்போ ஹோட்டல் வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ண கட்டி குடிப்பீங்க? இல்ல, இந்த ஹோட்டல் சரக்கு போறவனுக்கு கட்டி கொடுப்பேன். அப்போ ஹோட்டல் இல்லைன்னா பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டாருமா? அட, முதல்ல ஹோட்டலை கட்டு, அப்புறம் பொண்ணை கட்டு. வணக்கம். என்ன விசேஷம்? படிச்சுக்க, ஒரு டீ போடுப்பா. ஏங்க, வெள்ளையும் ஜெல்லையும் போட்டிருக்காரு, பேப்பர் கூட படிக்க தெரியாது. அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது. வாட்ச் கட்டி இருப்பாரு, மணி பார்க்கவே தெரியாது. பேப்பர் வச்சிருப்பாரு, படிக்கவே தெரியாது. 1-2 பேனா வச்சிருப்பாரு, எழுதவே தெரியாது. இவ்வளவு ஏங்க? சைக்கிள் வச்சிருக்காரு, ஓட்ட தெரியுமா? அப்ப பொண்டாட்டி? ஐயோ, அதுவா? 1-2 வச்சிருக்காருங்க. ஆனா புரியுது புரியுது, இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு. இவருக்கு என்னங்க தொழில்? அரசியல்வாதி தான். அப்போ இவரை புடிச்சா எல்லாம் முடிச்சிடலாம்.
நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிடலாம். எதுக்கு பக்கத்தையே பிடிக்கிற? என் பேரு வேணுங்க. என் பேரு பழகச்சு பச்சையப்ப. ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க, அதுதான் நானும் விரும்புவேன். உங்களை பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாங்க. வேலை தானே, கவலையே படாத. எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன், பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன், வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன். உனக்கு எப்படி விக்கணுமா வாங்கணுமா? கட்டணுங்க. எதை? ஒரு பொண்ண. அந்த வேலையெல்லாம் நான் இப்ப பாக்குறது இல்ல. அது இல்லைங்க, ஒரு ஹோட்டல கட்டினாதான் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஓ, ஹோட்டல் கட்டணுமா? எந்த இடத்துல? கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே. யார் இப்ப கலெக்டர்? தெரியலீங்களே. எனக்கும் தெரியல. சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காது, விஷயத்தோட புடி. அத புடிக்குதாங்க, நான் இப்ப போயிட்டே இருக்கேன். நல்ல நேரத்துல விலை கேட்டுச்சு புண்ணியவதியே. டேய் மல்ல, எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு. அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை, ஒரு கப்பு சைனா டீ வை. கூடவே ஒரு பில்ல போட்டு கொடுத்துரு. சொல்ல மாட்டேங்களேன், இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இவர் பேர் பழக்கச்சி பச்சையப்பன். சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க. வணக்கம். இவரு ஓ தம்பி, ஓஹோன்னு வரப்போகுது. இவரை நம்பி நீங்க எது வேணாலும் செய்யலாம். இவர் இங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காருன்னா பாத்துக்குங்களேன். அதெல்லாம் ஏன் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல நான் சொல்லிட்டேன். எனக்கு போகணும் தான் பிடிக்காதுப்பா. அஞ்சு மணிக்கு எங்க போறோம்? உங்க சின்ன வீட்டுக்கு போனுங்க. வா, மிதிக்கிறேன். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. இவரை கேட்டேன். பால் இன்னும் வாங்குறேன். ஏங்க, நல்லா இல்லையா? மத்தவங்களோட ஒரு ரூபா அதிகமா கொடுத்து வாங்கிருங்க. ஏன் அப்படி? பால்காரன் ஏமாத்திரம். நாளில இருந்து நம்ம வீட்டுக்கு வந்துரு. டிப்போ கொடுத்துற பால் உனக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வந்துருங்க. அம்மா, அம்மா, யாரோ கதவு தட்டுறாங்கம்மா. யாருன்னு போய் பாரு. என்ன தெரியல? என்னாச்சு சொல்லு, யாருன்னு சொல்லு. வெளியில பால் வாங்குறதுக்காக வந்தேன். அதுக்கு இந்த நேரத்துலயா? விடியலீங்களா? மணி 12:30 ஆகுது. அப்ப ஒரு 4:30 நான் வரேன்.